हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल कुक फूड इन्नेंगे दीपावली एल्लामे किट्ट नेरंगिट्टिरुक्कु एल्लार वीट्लियुम स्वीट्स कारम एल्लामे सेय्य आरंभिच्चिरुक्कोम इन्निक्कुम ना स्वीटुम कारम दा सेंजु कामिक्क पोरेन अदु एन्नन्नु पाक्कुरतुक्कु मुन्नाडि एन्नोड चैनल सब्सक्राइब पण्णिट्टु वंदिडुंग कूडवे बेल बटनियुम प्रेस पण्णिट्टु वंदिडुंग अप्पदान ना अडुत्तु पोडुर वीडियोवै उंगलाल पार्क्क मुडियुम उंगलुक्कु नोटिफिकेशनुम वरुम ओके फ्रेंड्स इन्निक्कु ना सेय्य पोर रेसिपी एन्नन्ना எல்லாரும் நம்ம பண்டிகைனாலும் சரி ஃபங்க்ஷன்னாலும் சரி நம்ம வீட்லயே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பூந்தி லட்டு அதோட இட்லி அரிசி மாவு அரைச்சு செய்ய போற காரமுறுக்கு தான் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பூந்தி லட்டு வந்து சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தாங்க தேவைப்படுது ஆனா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பக்குவமா மாவு கலக்கிக்கணும் அது போக சக்கரை பாகு கரெக்டான கன்சிஸ்டன்சில எடுத்துக்கணும் இது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இன்னைக்கு அதிகமான குவாண்டிட்டி செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துர்க்கேன் கடலை மாவு நல்லா சலிச்சிட்டு எந்த ஒரு கட்டியும் இல்லாம சலிச்சி எடுத்து வெச்சுக்கோங்க அதுல 2 சிட்டிகை அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சோடா உப்பு எல்லா பக்கமும் நல்லா கலக்கற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லனா விஸ்கோ ஏதோ ஒன்னு வெச்சு நீங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் தேவையான அளவு தண்ணி ஊத்தி தோசை மாவு பதத்துக்கு மாவை தயார் செஞ்சுக்கலாம் இப்படி எடுத்து ஊத்தும்போது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அதுதான் கரெக்ட்டான பக்குவம் மாவு தயாரிக்கிறதுக்கு இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடா இருக்கணும் இப்போ நான் வந்து இந்த பூந்தி கரண்டில ஒரு கரண்டி மாவு அதல போடுறேன் நான் இதல தேய்க்கவும் இல்ல கரண்டில தட்டவும் இல்ல அதெல்லாம் எதுமே பண்ணாம நீங்க விட்டுட்டீங்கனா ஒவ்வொரு டிராப்பா வந்து எண்ணெயில விழுந்து எவ்வளவு அழகா சின்ன சின்ன பால்ஸ் தெர்மோகோல் பால்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்க நீங்களே பாத்தீங்கனா உங்களுக்கே தெரியும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க எண்ணெயில விழுந்தேனே இது வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டா இருந்தா மட்டும்தான் இப்படி வரும் இத நீங்க ஸ்லோலியோ இல்லனா சூடாகாமியோ ஊத்துனீங்கனா கண்டிப்பா வராது நீங்க வந்து நல்ல ஹை ஸ்பீட்லயே வெச்சிட்டு நீங்க செய்யலாம் இது போட்ட உடனே ஒரு ஸ்ட்ரைனர் வெச்சு நல்லா கலந்து விடுங்க அப்போ எல்லா பக்கமும் நல்லா சீக்கிரமா வேகும் இது வந்து நல்லா கிறிஸ்பா மொறுமொறுன்னு ஆக தேவையில்ல மாவு வெந்தா போதும் இது எப்படி மாவு வெந்திருச்சான்னு எப்படி நம்ம செக் பண்றது அப்படினா அந்த கரண்டில நீங்க எடுக்கும்போது இப்படி ஆட்டி பாத்தீங்கன்னா சலசலன்னு சவுண்ட் வரும் கிறிஸ்பா ஆகிறதுக்கு முன்னாடியே சவுண்ட் வரும் கிறிஸ்பா ஆயிடுச்சுன்னா நல்லாவே சவுண்ட் வரும் அந்த மாதிரி லைட்டா சவுண்ட் வரும்போதே நீங்க எடுத்துடலாம் அப்போ நல்லா மாவு வெந்திருச்சுன்னு அர்த்தம் நீங்க மாவு வேகாம போட்ட உடனே எடுக்கணுங்கிறதுக்காக மாவு வேகாம எடுத்தீங்கன்னா கடலை மாவோட பச்சை வாசனை அடிக்கும் நல்லாவே இருக்காது சீக்கிரமா கெட்டும் போயிடும் அதனால நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுங்க அதே சமயத்துல மொறுமொறுன்னு ஆக விட்டுடாதீங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் செட் நல்லா வெந்திருச்சு இதை இப்ப நான் எடுத்துறேன் மறுபடியும் இன்னொரு டைம் ஊத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு இதுலயும் ஊத்துனோடனே பாருங்க சொட்டு சொட்டா உலுக ஆரம்பிச்சிருக்கு நல்லா பால் பாலா வந்திருக்கு இந்த மாதிரி அழகா பால் பாலா வந்ததுன்னா நல்லா இருக்குங்க பூந்தி லட்டுக்கு ஓகே இதையும் எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் பூந்தியா பொரிச்சு எடுத்துட்டு தனியா வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப் சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கோம் அதனால சேம் குவாண்டிட்டி 1/2 கிலோ சக்கரை இதுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா 1/2 கிலோ சக்கரை அளந்து பாத்துக்கோங்க அது எனக்கு வந்து 4 டம்ளர் வந்தது நான் இதுல வந்து 3/2 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் மூழ்கிற அளவுக்கு ஊத்துனா போதும் ஏன்னா சீக்கிரமா சக்கரை பாகு ரெடி ஆயிடும் அப்படி இல்லாம தண்ணி நிறைய ஊத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்னா கொதிச்சு கம்பிப்பதம் ஒரு கம்பிப்பதம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால சீக்கிரமா ரெடி ஆகிறதுக்கு சக்கரைக்கு ஈக்குவலா தண்ணி ஊத்துங்க அப்படி இல்லைன்னா சக்கரை அளவுக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி ஊத்திக்கோங்க அவ்வளவுதான் சக்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம நெய்ல முந்திரி திராட்சைய வறுத்துக்குவோம் ஒரு சின்ன கடாயை வச்சு அதுல வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் போல திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் இப்போ முந்திரி திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சக்கரை பாகு பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு காட்டுறேன் இப்போ வந்து கரண்டியில் எடுத்துட்டு அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி ரெண்டு விரலில் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரும் ஒரு அதுதான் ஒரு கம்பி பதம் நூல் மாதிரி வந்தோடனே உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பொறிச்சு வச்சிருக்கிற பூந்தி எல்லாத்தையும் ஒரு பெரிய பராத்தில் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்துட்டு ஒரு 8 ஏலக்காவை நல்லா பொடி ஆகிறதுக்கு கொஞ்சம் சக்கரையும் சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதே மிக்சி ஜார்ல
ரெண்டு கையளவு பூந்திய பல்ஸ்ல போட்டு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறம் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதுல ஊத்திடுங்க. ஊத்திட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய்ல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை ரெண்டையும் இதுல போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் போல நல்லா கலந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா பூந்தியில நல்லா சக்கரப்பாகு ஊறி நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாகு நல்லா சூடாக இருந்ததுனால கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாகும் கொஞ்சம் சூடு குறைஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா எல்லா பூந்தியும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் பிடிச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி பூந்தியை நல்லா டைட்டாக பிடிச்சு விடும்போது நல்லா அழகான ரவுண்ட் ஷேப் வருங்க. பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த சைஸுக்கு 1/2 கிலோ கடலை மாவுக்கு எனக்கு வந்து 60-70 லட்டுக்குள்ளே வந்ததுங்க. இந்த மாதிரி சைஸில் பிடிச்சிங்கன்னா 60 லட்டு வருங்க. இதை விட சின்ன சின்னதாகவும் பிடிச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக கூட வரும். உங்களுக்கு இந்த அளவுக்கு அதிகமான குவான்டிட்டி தேவைப்படலைன்னா நீங்கள் 1/2 கிலோக்கு பதிலாக 1 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் சர்க்கரை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 2 டம்ளர் கடலை மாவு, 2 டம்ளர் சர்க்கரை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோ எடுத்தாலும் மாவு கலக்கிறதும் சர்க்கரை பாகு காய்ச்சறதும் கரெக்டான பதத்தில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக லட்டு வந்துருங்க. இப்போது பூந்தி லட்டு டேஸ்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் முறுக்கு தாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம வீட்டில் பண்டிகைன்னா நம்ம அம்மாக்கள்லாம் செய்கிற முறுக்கு தான். இது எப்படி செய்கிறதுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் அதிக அளவு குவான்டிட்டி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து கம்மியாக செய்கிறதுக்கும் எவ்வளோ போடணுங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, இது வந்து காப்படின்னு சொல்லுவாங்க, 1 படி காப்படி இருக்கும், 1/2 படியும் இருக்குது. இதில் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது காப்படி. இந்த படியில் 6 படி எடுத்திருக்கேன் அரிசி. அதை எடுத்து நல்லா அலசிட்டு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இப்போ 3 மணி நேரம் ஊறிடுச்சு தண்ணியில். இதை வந்துட்டு நம்ம கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கணும். அரைக்கும்போது காரத்துக்கு நான் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 6 காப்படி அரிசிக்கு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 19 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 5-6 மிளகாய் வந்து கூட்டிக்கோங்க. நீங்கள் வந்து கிரைண்டரில் அரிசி போடுறதுக்கு முன்னாடியே இந்த மிளகாயும் உப்பையும் போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டு நல்லா நைஸாக திருத்திரியாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட அரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 3/4 டேபிள் ஸ்பூன் ஓமம், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவுக்கு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு மாவுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 2 படி அரிசி மட்டும் எடுத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. சரியா இருக்கும். வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 3 குழிக்கரண்டி அளவு ஆயில் சூடு பண்ணி அதில் ஊற்றிடுங்க. முக்கியமான அடுத்த பொருள் என்னென்னா சிலர் வந்து உளுந்து மாவு சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து வெறும் பொட்டுக்கடலை மாவு மட்டும்தான் சேர்க்குறேன். இது வந்து நான் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொட்டுக்கடலை மாவுங்க. பொட்டுக்கடலையே நீங்கள் தேவையான அளவு எடுத்து அரைச்சிட்டு நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. அந்த சளிச்ச மாவு எத்தனை காப்படி அரிசி எடுத்தனோ அதே அளவுக்கு இந்த சளிச்ச பொட்டுக்கடலை மாவையும் நீங்க போடணும். இப்போ வந்து நான் 6 காப்படி அரிசி போட்டதுனால 6 காப்படி பொட்டுக்கடலை மாவு போடுறேன். இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னீங்கன்னா 5¾ காப்படி நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதே அளவுக்கு தான் நம்ம கம்மியாக செய்யும் போதும். உங்ககிட்ட படி இல்லைனாலும் கூட பரவாயில்ல. எந்த ஒரு கப்போ இல்லைன்னா டம்ளரோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் தான் நீங்கள் போடணும். 1:1 போடணும். ஈக்குவலாக தான் இன்றைக்கி போடுறேன். நல்லா பிசைஞ்சுக்கணும். போட்டுட்டு நல்லா மாவை பிசைஞ்சுக்கணும். இதில் இருக்கிற தண்ணியே ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. நான் அவ்வளோ மாவையும் பிசைஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பகுதி மட்டும் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி மாவு முறுக்கச்சில் போட்டு எடுக்கிறதுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ முறுக்கச்சில் நான் வந்து எண்ணெய் தடவி போட்டு ஒன்று சுற்றி காட்டுறேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கையில் எடுத்து மாவு போடுறதுக்கு பயமாக இருந்தால் இந்த மாதிரி 2-3 கரண்டியோ இல்லைன்னா சின்ன பிளேட்டோ வச்சுக்கோங்க. அதில் இந்த முறுக்கை இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சுக்கோங்க.
அப்போ நீங்க பிளேட்ல எடுத்து இப்படி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்ல நல்லா பயம் இல்லாம போட்டுருவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணியில நீங்க முறுக்க நல்லா ஒரு செட்டுக்கு ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு அந்த மாதிரி புளிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து அஞ்சு முறுக்கு புளிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி துணியில புளிஞ்சீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா எண்ணெய நல்லா சூடா காய வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காய வச்சுக்கணும். அதுல வந்துட்டு முறுக்கு போட்டோடனே மேல வரணும். அந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து கரண்டில புளிஞ்சதை அதுல போட்டுடுறேன். இந்த மாதிரி கரண்டிலேயோ இல்லைனா பிளேட்லயோ புளிஞ்சு வச்சதை போடுங்க. அப்படி இல்லைன்னா துணியில் இருக்கிறத கையில் மெதுவாக மேலேருந்து ஸ்பீடாக போடாமல் கீழே இறக்கி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு ரெண்டு பக்கம் திருப்பி வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கினதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முறுக்கை எடுத்துடலாம். ரொம்ப செவக்க விட்டுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். இப்போது முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னல் அம்மா செய்கிற முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக உடையுது, கிறிஸ்பாகவும் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரதுக்காக தான் நான் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மாவு எடுக்க சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேற ஒரு ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.